கனி இன்றைக்கி என்ன பேசிட்டுருக்கு? முக்கியமான விஷயம் ஒன்று பேசிட்டு இருக்கு. என்னோடய டெலிகிராமில் வந்து குரூப் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கா வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தந்திருக்கேன். ஸோ அதை வழியாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் சக்தியான்னு நினைக்கிறேன் உன் நேமு. நீ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் எனக்கு சுத்தியமாக புரியவே இல்லை. என்னடா ஏதோ நேம் சொல்ல சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னை வந்துச்சு, சரி ஓகே அவள் நேம் தான் அவள் சொல்ல சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே பேபி, உன் நேம் நான் சொல்லிட்டேன், ஓகேவா? சரி ஓகே, இதுக்கு மேலே எது பேசணும்னா, ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் எஃப்எஃப் கிளப் போயிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேனோ, ஃபஸ்ட்டு எதுவுமே பேச மாட்டேன், இப்போ கொஞ்சம் தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். சரி இனிமேல் பார்த்துக்கலாம். நான் எதோட ஸ்டாப் பண்ணினா, நீங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்து ஜங்கு பக்கத்தில் வந்து தூங்கிகிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்னே ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். வேக்கப் ஆகிட்டு எந்திச்சு உட்காந்து பார்க்குறான். பார்க்கும்போது இங்கே வந்து தூங்கிட்டு இருக்க பார்த்துட்டு சரி எழுப்ப வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு அவன் பேசான்னு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வந்து எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, ஜங்குக் புக் படிச்சுட்ருக்கான். நீங்கள் எழுந்துட்டு குட் மார்னிங் அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு மார்னிங் மார்னிங் எந்திரி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க, கிளம்புமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக்கு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வி வந்து ஜங்குக்கு வந்து காலில் கூட்டு போகிறதுக்கு அவன் கார் கொண்டு வந்துட்டான். ஸோ வி வந்து சொல்கிறான், நீ கிளம்பிடி நான் அவனை பார்த்து கூட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஏன் நான் வந்து அவனை விட்டுற மாட்டேன், நான் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு அவன் சொல்கிறத கேளு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு என்னை மட்டும் பற்றி விட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. அதுக்கப்புறம் வியும் ஜங்குக்கும் காலில் ஏறி போகிறாங்க. போகிற வழியில் ஜங்குக்கு வந்துட்டு வியவே பார்த்துட்ருக்கான். வி வந்துட்டு ஏண்டா என் மூஞ்சி எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜங்குக்கு வந்துட்டு ஏண்டா இப்படி ஒரு நல்ல லைஃப்பை மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் வி வந்துட்டு இங்கே பாரு, நீ மறுபடியும் மறுபடியும் அந்த டாபிக் எடுக்காமல் இருக்கியா, கொஞ்சம் நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை ஓட்டிகிட்ருக்கான். அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு எனக்கும் இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் வி வந்துட்டு எனக்கு தெரியும் அவனை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டா, ஒரு டே நைட்டு தான் பட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க. ஸோ அப்போ வி வந்துட்டு கால் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கான். ஜங்குக்கும் பேசிகிட்டே வரும்போது ஜங்குக்கு வந்து சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றான். அண்ட் வி வந்துட்டு எதுக்குடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு இல்லை யான் எனக்கு கிடச்சிட்டா பட் நான் யான் கிடைப்பேனா தெரிலையே அப்படின்னு சொல்லும் போது வீக்கு ஷாக் ஆகி டக்குன்னு பிரேக் போட்டுடுறான். அண்ட் வீ வந்துட்டு என்ன லூஸ் மாதிரி வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு இல்லை என்னமோ அவளும் எனக்கு பண்ணா நானும் ஓகே சொல்லிட்டேன் பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் எனக்கு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றான். அண்ட் வீ வந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் திங்க் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு இங்கே பாரு இப்போலாம் நல்லா தான் போகுது, இப்போ வீட்டுக்கு போகும்போது தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் வீ வந்துட்டு அப்பாவுக்காண்டி பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு அதுலேயும் எனக்கு தெரில எதுக்கு நான் பயப்படுறேன்ட்டு, அவர் சத்தியமாக ஒத்துக்கிட மாட்டார், அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரில எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் வீ வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். ஜங்குக்கு எனக்கு என்ன பண்ணனே தெரில, இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு இப்போ பயமாக இருக்குது அப்படின்றான். அண்ட் நீ வந்துட்டு பயப்படாதடா ஒன்றும் நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு ஜங்குக்கை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீ கிளம்பிடுறான். ஜங்குக்கு செம்மையாக பயமாக இருக்குது, போய் அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறான். அவன் கதவை தட்டினானே வந்து கதை ஓப்பனில் தான் இருந்துச்சு போல. ஸோ அவன் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்தால் கரெக்டாக ஏற்றாப்பில் அவங்க அப்பா சோபாவில் உட்காந்து ஷூ லேஸ் கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான். அவங்க அப்பா அப்படியே நிமிந்து மறக்கிறாரு. அண்ட் ஜங்குக்கு அவ்வளோதான் வந்துன்னு ஒரு அதாவது பயமாயிருச்சு. ஸோ அவன் அப்படியே நிற்கிறான். அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே டெரராக கேட்குறாரு. எனக்கு இந்த டெரர் வாய்ஸில் வராது, ஸோ நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கோங்க, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு அது வந்துப்பா அப்படின்னு சொல்கிறான்.
அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எவ்வளோ லேட் ஆனாலும் சரி நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும்ன்ட்டு. ஆ அப்புறம் எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாக கத்துறாரு பயங்கரமாக. அண்ட் ஜொங்குக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாம அப்படியே நிற்கிறான். அவங்க அண்ணனும் வந்து மேலேருந்து கீழே வந்துட்டாங்க, அவங்க அம்மா வந்துட்டாங்க. ஸோ அவன் அப்படியே நிற்கிறான், அவங்க அப்பா வந்துட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அண்ட் ஜொங்குக்கு அப்படியே அமைதியாகவே நிற்கிறான். அது வந்துப்பா நான் வியோட அண்ணனுக்கு பர்த்டே, ஸோ நான் பர்த்டே பார்ட்டியில் இருந்தேன், அவங்க வீட்டில் தான் இருந்தேன், ரொம்ப லேட் நைட் ஆச்சு, ஸோ நான் அங்கேயே அப்படியே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். பட் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அவர் வந்து நம்புகிறாரு, சரி வேற எங்கேயோ போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாரு. ஆனாலும் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றாரு. அண்ட் ஜொங்குக்கு அப்படியே அமைதியாக இருக்கான். ஆனால் அவங்க அப்பா வந்து ஜொங்குக்கை கூட்டிட்டு, ஐயோ அந்த ரூம் நேம் என்னது, ஐயோ பழைய பொருள் கூட வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்களே, ஐயோ எனக்கு அந்த ஒரு பேர் மறந்து போச்சு, நான் நிறையா திங்க் பண்ணி பார்த்துட்டேன்னு தெரில எனக்கு. சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா அந்த ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அண்டர் க்ரௌண்ட் ரூமா எனக்கு தெரில. சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக யோசித்து பார்த்துட்டேன், சுத்தமாக தெரில எனக்கு என்ன ரூம்னே மறந்து போச்சு. சரி ஓகே அந்த ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போட்டு கதவை அடைச்சிடுறாங்க. ஜொங்குக்கு அப்படியே உள்ளே உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து அவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதில் தான் வந்து இது பண்ணுவாங்கல்ல, சின்ன வயசில் பயந்ததுக்கு இப்போ வரைக்கும் அவன் அழுதுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெசான் உள்ளே உட்காந்துருக்கான். அவங்க அப்பாவும் வந்து அவன் உள்ளே போட்டு அடைச்சிட்டு அவர் பெசான் போய் கூலாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காரு. அவங்க அண்ணனுக்கு செம்மையாக கோவம் வருது. அவங்க அண்ணனுக்கு ஏற்கனவே அவங்க அப்பாவை சுத்தமாக பிடிக்காது, இதில் தம்பி இப்படி பண்ணுறாங்களா சொல்லி கோவம் வருது. ஸோ அவன் அப்படியே கோவத்தில் நிற்கிறான். அவங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வந்து இந்த மாதிரி ஓவராக பாசம் பொங்கி உன் தம்பியை காப்பாத்துன்னு நினச்சேன் வச்சுக்கோயேன், உனக்கு இது பண்ண மாட்டேன், அவனுக்கு தான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் அவங்க அண்ணனுக்கு செம்மையாக டென்ஷன் ஏறுது. ஸோ அப்படியே விட்டுறான், அவங்க அப்பாவும் போயிடுறாங்க. ஸோ அந்த டே வந்து அப்படியே போதா. நீங்களும் வந்து ஜொங்குக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, பட் அங்கே நோ ரிப்ளை எதுவுமே கிடையாது. கால் பண்ணால் ஃபுல்லாக ரிங் போய் கட் ஆகுது, மெசேஜ் பண்ணால் ஒன்றுமே ரிப்ளை வரல. ஸோ அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த டே வந்து அப்படியே போயிருச்சு. நீங்கள் வீட்டையும் கேட்டு பார்த்துட்டீங்க, வீ வந்து தெரிலடி அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த டே அப்படியே போகுது, சரி நெக்ஸ்ட் டே காலேஜ் வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. ஸோ அந்த டே வந்து அப்படியே போது அவங்க அண்ணனும் வந்து உங்கள் அப்பா சாயங்காலம் வந்துடுவார். ஸோ அதுக்காண்டி வெயிட்டிங், அவங்க அப்பா எப்போ வருவார், அப்போ தான் வந்து ஜவங்குக்கு வந்து எல்லாம் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பட் அவங்க அப்பா வரவே இல்லை. அண்ட் அவங்க அண்ணனுக்கு செம்மையாக குழப்பது, என்ன எப்பவுமே 6 மணிக்கு வருவார், இம்மா வரணும், மணி 7 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஒரு 9:00 வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அவங்க அப்பா வராரு. அண்ட் அவங்க ஜொங்குக்கு அண்ணனுக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆச்சு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கேட்குறான். அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டான மீட்டிங் போயிட்டேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் அவங்க அண்ணனுக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது, கீத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு தருவேன், எதுக்கு பறக்குற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவர் பசன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரொம்ப எனக்குமே ரொம்ப லேட்டாக இது பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு உட்காந்து லேட்டாக சாப்பிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப டயத்தை லேட்டாக்கி ஒரு 11:00 வரைக்கும் எடுத்துட்டாரு. ஸோ அவங்க அண்ணனுக்கு போக டைம் இதாக இதாக அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஏறிகிட்டே இருக்குது. ஸோ கடைசியில் வந்து அவங்க அப்பா கீ வந்து அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டு மேலே போய் படுக்க போயிடுறாரு. அவங்க அண்ணன் டக்குன்னு போய் கதவை திறக்கிறான், ஜொங்குக்குள்ளே உட்காந்துருக்கான். அவங்க அண்ணன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜொங்குக்கு கூப்பிட்டுட்டு மேலே ரூமுக்கு போயிடுறான். ஸோ அந்த டே வந்து அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து வேகமாகவே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கே வந்து நிற்கிறீங்க. எப்பயும் போல் அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இருமல் வந்துருச்சு, ச்சே இந்த சளி தொல்லை வேறு எனக்கு எரிச்சலாக வருது, நல்லா பிடிச்சிக்கிடுச்சு எனக்கு. சரி ஓகே
அண்ட் அந்த டே வந்து அப்படி போகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கான். தட் டைம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து, அதாவது நீங்கள் நிற்கிறதுக்கு உங்களுக்கு எய்த் ஆப்பில் தான் வந்து நிற்பா. ஸோ வந்துட்டு ஈ அங்கே பாருன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு நீ இவ்வளோ வாயை பழக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஜங்கும் கரெக்டாக கார் அங்கே பேசிட்டு கரெக்டாக திரும்பி அவங்கள பார்க்குறான். அண்ட் அவன் பார்த்தா பா அவ்வளோ அழகாக இருக்கான். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் நீங்கள் பார்த்த அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த அந்த ரெட் கலர் ட்ரெஸ் அந்த இது போட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்கை. ஓகே, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்கன்னு ஜங்குக்கு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு புருவத்தை ரைஸ் பண்ணிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்குன்னா அப்படியே சூப்பராக இருக்கான் அவன் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கான் பயவில். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்டே வந்து நிற்கிறான். அண்ட் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த திண்டில் நிற்கிறது ஜங்குக்கு அங்கே கீழே நின்று உங்களை பார்ப்பாங்கள அதே மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து பட்டாமிச்சா பறக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஏண்டி என்னை அப்படி பார்க்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கே வந்துட்டு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்றீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நான் வந்துட்டு ஒன்று கேட்கட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு கேளு அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மாதிரி நான் உன்னை ஒன் டைம் சிஸ்டன் கூப்பிட்டட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று சரி கூப்பிட்டுக்கோ அப்படின்றீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு டைலாக்கோட அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு சரி ஆனால் தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்றீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்து ஓகே 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 அப்படின்றான். நீங்கள் ஒன்று சரி கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்றான். நீங்கள் அண்ணே அப்படியே ஜங்குக்கே வந்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் அண்ணே சொல்லுங்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்றான். அண்ட் நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்றான். அண்ட் நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இங்கே பாரு தயவுசே வேண்டாம் அப்படின்றீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு ஒரே ஒரு டைம் சொல்லுடி அப்படின்றான். அண்ட் நீங்கள் அண்ணே சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு சொல்லுங்க அப்படின்றான். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு சீனியருக்கெலாம் மரியாதை கொடுக்கணும் உனக்கு யாரும் சொல்லித்தரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கு சிரிச்சிட்டு இருக்கான். அண்ட் நீங்கள் வந்துட்டு இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து சரி சரி அதை சொல்லிட்டல விடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அண்ணன் மணிசனே ஜங்குக்கு வந்துட்டு சரி சாரி சிஸ்டர் இனிமேல் சிஸ்டர்னே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஏய் நீ கூப்பிட மாட்டேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இனி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஒன்று இதெல்லாம் ஓவரால் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான் சிரிச்சுட்டு. நீங்கள் என்ன ஒன்றி உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு போயிட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டே இருக்கீங்க. அப்புறம் ஜங்குக்கு போயிட்டே இருக்க பார்த்துட்டு அங்கிட்டிருந்து ரெண்டு பொண்ணுங்க ஜங்குக்கை பார்த்து வடிகிறாங்க. அப்படியே ஆண்டு பார்த்துட்ருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போயிடறான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு போக 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 வர பொண்ணுங்க எல்லா பொண்ணுங்களும் பார்க்குறாங்க ஜங்குக்கை. அண்ட் உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இப்படியே பின்னாடி ஜங்குக்கு பின்னாடியே போகிறீங்க. ஜங்குக்கு கொஞ்ச தூரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டே அவன் போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது, என்னடா யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் ஆகுது. ஸோ அவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் தான் பின்னாடி வந்துட்டுருக்க பார்த்துட்டு எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுக்கு என்ன எதுக்கு வந்துட்டுருக்கன்னு சொல்லு அப்படின்றான். நீங்கள் ஒன்றே போனேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுக்கு என்ன அடிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அண்ட் நீங்களும் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே ஜாங்கு கிந்துட்டு கிளாஸ் பக்கத்தில் வந்துட்டான். ஸோ அவன் திரும்பி பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே வராமல் நீ போறியா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் வந்து நான் போய்க்கிடுவேன் நீ மொதல் போக அப்படின்றீங்க. ஜாங்கு கிந்து இப்போ ஏண்டி ஏன் பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று போனேன் அப்படின்றீங்க. ஜாங்கு வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறான். நீங்கள் வந்து போடா அப்படின்றீங்க. ஜாங்குக்கு வந்துட்டு எச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் ஒன்னே இன்டர்வல் அப்போ நீங்கள் வந்து ஜவுங்குக்கை பார்க்க மறுபடியும் கிளாஸ் பக்கம் போகிறீங்க. ஜவுங்குக்கு அங்கே உட்காந்துருக்கான். அண்ட் நீங்கள் போய் கிளாஸ்க்குள்ளே போய் வீயோட பிளேஸில் போய் உட்காந்துடுறீங்க. ஜவுங்குக்கு வந்து ஏய் என்னடி இங்கே ஏய் மொதல் எந்திரி அப்படின்றான். அண்ட் நீங்கள் என்ன ஏன் உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுங்குக்கு என்ன ஏ எந்திரி அப்படின்றான். அண்ட் நீங்கள் என்ன முடியாது அப்படின்றீங்க. ஜவுங்குக்கு வந்துட்டு இப்போ என்ன எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கியே, காலையிலேருந்து ஒன்று கூட எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுங்கு வந்துட்டு ஓ மேடம் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று வேறு எதுக்கு நான் இங்கே வரப்போகிறேன், அது இந்த கிளாஸுக்கு சேச்சே இந்த டாக்டர் கிளாஸுக்குள்ளே நான் அதுக்குப்பா வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஜவுங்கு வந்துட்டு சரி நீ முதல் வெளில போனால் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று இப்போ தான் நான் கிளம்புறேன் அப்படின்றீங்க. ஜவுங்கு வந்துட்டு அதெல்லாம் தர முடியாது இப்போலாம் என்னால் சத்தியமாக முடியாது வெளில போ அப்படின்றான். அண்ட் நீங்கள் வந்துட்டு அப்போலாம் போக முடியாது நீ தந்தால் தான் நான் போவேன் அப்படின்றீங்க. ஜவுங்கு வந்துட்டு ஏய் போடி சாமி நான் வந்து தரேன் அப்படின்றான். நீங்கள் ஒன்று ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுங்கு வந்துட்டு ப்ராமிஸாக தரேன் போ அப்படின்றான். அண்ட் நீங்கள் வந்துட்டு சரி ஓகே இப்பாரு மறந்தால் அவ்வளோதான் நான் மறுபடியும் வந்துட்டே தான் இருப்பேன் நீ தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் உடனே ஒரு ஒரு பீரியடுக்கும் நீங்கள் ஜவுங்குக்கு அடாது எப்பயும் போல ஒரு இடத்துல நீ இந்த ஜன்னல் வேலை பார்க்குறதுக்கு அதே இடத்துல போய் நின்று விசிறடிக்கிறது ஜவுங்குக்கை கூப்பிட்றது அது பண்ணுறது இது பண்ணிட்டே இருக்கீங்க. ஜவுங்குக்கு ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆயிரும். ஈவினிங் ஆனோடனே ஜவுங்குக்கு வந்து அவங்களுக்காண்டி அங்கே வெயிட்டிங்கில் இருப்பான். ஸோ அவன் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வந்து காரில் போகாமல் உங்கள் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா போட்டிருப்பான். ஸோ அங்கே போய் பார்த்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் இருக்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இவன் எங்கே போனா இன்றைக்கின்னு பார்த்து இங்கே போய் தொலைஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். அண்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லடா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்ன ஒன்றும் இல்லை நீ ஓகே சொல்லிட்ட ஸோ எல்லாம் ட்ரீட் கேட்டாங்க அதான் பார் பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜவுங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று கத்தா கத்தாத நான் ட்ரிங்க்லாம் பண்ணலை அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுங்க வந்துட்டு நீ பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் வந்து அதை பண்ணலை விடு விடு அப்படின்றீங்க. அண்ட் ஜவுங்க வந்துட்டு சரி ஓகே சீக்கிரமாக கிளம்பா உனக்காண்டி வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு எனக்காகவா நீ எதுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுங்க வந்துட்டு இன்னைக்கு கார்லாம் நீ பிக்கப் பண்ண வராது நீ தான் வந்தாங்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஓ நானா சரி வச்சு செஞ்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. பட் நீங்கள் வந்து ஜவுங்குக்கு கூப்பிட போகவே இல்லை. ஜவுங்குக்கு வந்துட்டு என்னடா 5 மணிக்கு விட்டது மணி 7 ஆயிடுச்சு இம்மா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து வரீங்க. அண்ட் ஜவுங்கு வந்துட்டு இன்னும் இம்மா ஆளை காணாமே உட்காந்துருக்கான். நீங்கள் தூரத்துலேயே ஜவுங்கை பார்த்துட்டு கொஞ்சம் வெறுப்பேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. அண்ட் ஜவுங்கு வந்துட்டு நல்ல வேலை இவ்வளோ பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு இ எங்கடியும் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றே நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்க மாதிரியே நடிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க அது ஒன்றும் இல்லைடா நான் ஓவராக குடிச்சிட்டேன் அதான் அப்படின்றீங்க. ஜவுங்கு வந்துட்டு என்ன குடிச்சா ஈடி நான் குடிக்கக்கூடாதாண்டி உன்னை சொன்னேன் அப்படி சொல்கிறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு நீ தானே சொன்ன குடிச்சு தான் பாருன்னு அதான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நடிக்கிறீங்க. ஜவுங்குக்கு வந்துட்டு அடி பாவி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஐம் சாரி என்னால் உன்னை பிக்கப் பண்ண வர முடியாது ஸோ நீ பஸ் பிடிச்சி போய்க்கோ அப்படின்றீங்க. ஜவுங்குக்கு வந்துட்டு உன்னைய நம்பின பற்றியா என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களை திட்டுறான் கழுவி கழுவி ஊத்துறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டே நிற்கிறீங்க அவனை பார்த்துட்டு அவன் கத்திகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு அவன் பக்கத்தில் அதாவது அங்கே கரெக்டாக அங்கே முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஜவுங்குக்கு அப்படியே நின்று அவங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு போதும் என் காதுலேருந்து ரத்தம் வடியுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறீங்க. ஜவுங்குக்கு வந்துட்டு அப்போ பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஆமாம் சே என்னாமா கழுவி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபோன் அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா என் வீட்டில் போய் விடு, இவ்வளோ லேட் ஆனதுக்கே பிடிச்சி கடவுகளாக கடவு வாங்கி நீ வா மொதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்றான். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்தேன், கொஞ்ச நாள் கூட நான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவனால் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு அதுக்கெலாம் இங்கே டைம் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீ ஒன்றே யாரை போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஏ வாடி தயவு செய்து அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றே போகலாம் ஜவுனுக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஏ தயவு செய்து வாடி, 5 மணிக்கு விட்டாங்க, 7 ஆச்சு, இதுக்கு மேலே லேட்டாக போனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஏ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஒன்னே ஏ இல்லைடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து சத்தியமாக இல்லை அப்படின்றீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு உன்னை நம்ப முடியலையே அப்படின்றான். நீங்கள் வந்துட்டு ஏ ப்ராமிஸாக குடிக்கல, நீ தான் குடிச்சு தான் பாருன்னு சொல்லி மிரட்டினல, ஸோ நான் குடிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு சத்தியமாக என்னால் உன்னை நம்ப முடியலடி அப்படின்றான். நீங்கள் ஒன்னே ஏ சத்தியமாக நான் குடிக்கலடா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்னே சத்தியமாக அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு அப்போ ஊது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் ஒன்று ஏ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எம்னா கொஞ்சம் கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு சத்தியமாக இல்லடி ஊது அப்படின்றான். நீங்கள் ஒன்று அதுக்கப்புறம் ஊதுறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு சரி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து மறைச்சிட்டு அப்படியே மணங்குறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கழட்டே இருக்கீங்க. ஜவுங்க ஃபோன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்துட்டு எப்போ தான் ஃபோன் பார்த்து முடிக்கிறான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜவுங்க ஃபோன் பார்க்குற பக்கம் பார்த்துட்டே தான் இருக்காங்கல்ல, அவங்களோட அதாவது உங்களுக்கு திரும்பி பேசவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துருச்சு, டக்குன்னு நீங்கள் ஃபோனை பிடுங்கிறீங்க. ஜவுங்க தெரிய ஃபோனை தாடி அப்படின்றான். நீங்கள் உடனே நீ அப்போ என்ன சொன்ன, டைம் ஆச்சு வா போகலாம் தானே சொன்ன, இப்போ என்ன ஃபோன் பார்த்துட்டே இருக்க, அதுவும் என்கிட்ட பேசவே இல்லை நீ வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு சரி சரி கோவப்படாத ஃபோன் தா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் ஒன்று நீ என்கிட்ட பேச ஆரம்பி நான் அதை தந்துடுறேன் அப்படின்றீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே தான் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஏ அப்படிலாம் இல்லைடி, ஃபஸ்ட்டு ஃபோனை தயேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று தருவேன் திண்டிடலாம் மாட்டேன் அப்படின்றீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஓ அதையும் தின்றுவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. ஜவுனுக்கு வந்து சரி 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 கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோன் தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று நான் என்ன சொன்னேன், என்கிட்ட பேசானுமே நான் தரேன்னு சொன்னேன்ல, நீ மொதல் பேசு நான் தரேன் அப்படின்றான். சி அப்படின்றீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜவுனுக்கு வந்து அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நிறையா அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டான். ஜாலியாக அவன் பேசான்னு பேசிகிட்டே இருக்கான். நீங்களும் ஜவுனுக்கு பேசுகிறத ரசிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜவுனுக்கு அவன் பேசான் நல்லா பேசிகிட்டு இருக்கான், ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போயிடுது, 9 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. சரியா அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜவுனுக்கு வந்துட்டு போதுமா இவ்வளோ தூரம் பேசிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இதில் சரி ஓகே டைம் ஆச்சுப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுனுக்கு கூப்பிட்டுட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஜவுனுக்கு வீடு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஜவுனுக்கு வந்துட்டு சரி ஓகே இங்கேயே நிப்பா நான் இங்கேயே அணைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இங்கேயே வா வீடு அங்கே தானே இருக்குன்னு சொன்னால் அப்படின்னா இருசு இதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிறான். நீங்கள் வந்துட்டு ஓ இதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன கேட்டவே காணோம் இதான்ற அப்படின்றீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு கேட் அந்த பக்கம் இருக்குது நம்ம பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஜவுனுக்கு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றே டக்குன்னு கை பிடிச்சிட்டு எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜவுனுக்கு வந்து ஓடுறியா ஏ என்னடி ரூசு அப்படின்றான். நீங்கள் வந்துட்டு காலையிலேருந்து கேட்டேனே தந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஏ அதுக்கு தடிட்டு நேரம் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நாளைக்கு வந்து மொத்தமாக தந்துடுறேன் போதுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று அதெல்லாம் முடியாது இன்றைக்கு கணக்கு இன்றைக்கே முடிச்சு போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஏய் உரி டைம் ஆச்சுடி நான் கிளம்புறேன்டி சாமி நாளைக்கு வந்து தரேன்டி உனக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு போவியா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டு போகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் பைக்லேருந்து இறங்கி ஜவுனுக்கிட்ட போகிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு இங்கே பாரு ஒழுங்காக போயிரு நான் நாளைக்கு வந்து தரேன்னு சொல்கிறேன் நான் தருவேன் அப்படின்றீங்க. சி அப்படின்றான். நீங்கள் வந்துட்டு நீ இன்றைக்கும் இதை தான் சொன்ன நாளைக்கும் கண்டிப்பாக இதை வச்சு தான் ஓட்டுவேன் அதோடைக்கு எனக்குலாம் பொறுமை இல்லை ஒழுங்காக தந்துட்டு போயிரு அப்படின்றீங்க. ஜவுனுக்கு இதை தருவேன் பட் இன்னைக்கில் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான். நீங்கள் வந்துட்டு சேச்சிச்சே இவனை லவ் பண்ணது பெரிய இதாக ஆச்சு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இவனை பிடிச்சி இது பண்ணிடுவேன் இப்போ பாரு சே
கைக்குள்ளேயே நிற்க மாட்டேறாங்கிட்டா அது ஓடிட்டே இருக்கான், ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஜவங்களுக்கு போயிட்டே இருக்கான், நீங்கள் வந்துட்டு ஆஹா இன்றைக்கி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜவங்க கையை பிடிச்செடுத்து இது பண்ணி ஐயோ ஆமாம் இது பண்ணி கிஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் ஜவங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போகுது சரியா, அப்படியே போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜவங்க வந்துட்டு விடவே மாட்டேன் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவங்க வந்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அதாவது ஐயோ சாரி நிறையா புலர்றேனோ, அதுக்கப்புறம் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஜவங்குக்கு வந்து அவன் வீட் அதாவது அவங்க கேட்டுக்க வந்து போயிடுறான். ஸோ அதுக்காக பார்த்துட்டு அப்படியே நீங்களும் போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டே அப்படியே போயிடுது, அந்த நைட் அப்படியே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் அப்படியே காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. ஜவங்குக்கும் அப்படியே கிளம்பி வரோம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் அந்த பிளேஸில் நிற்கிறீங்க. அண்ட் ஜவங்குக்கும் வந்து அப்படியே உங்களை கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பார்த்துட்டே வந்து உங்ககிட்ட நின்றுட்டு ஏ நேற்று நைட் ரெண்டு பீர் வாங்கிட்டு போனால அது கூலிங்க இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அப்படியே ஃப்ரெண்டு அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. ஜவங்குக்கு என்னது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறான். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு நின்று உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை மாறிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏங்கிட்டு இப்படி மாறிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பக்கத்தில் பார்க்கலாம். ஜவங்குக்கு நிற்கிற பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறா. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டே நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு சாரிடி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிடுறா. நீங்கள் வந்துட்டு நல்லா போட்டு விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. திரும்ப ஜவங்குக்கு அப்படியே அவங்கள மறைச்சிட்டே நிற்கிறா. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காத அது சும்மா அது எனக்கு இல்லை அதாவது வந்து அது அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு அது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் ஒன்றே ஐயோ ஜவங்குக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு ஒன்றேனா திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோபத்தில். அண்ட் நீங்கள் பின்னாடியே போய் ஜவங்குக்கு ஜவங்குக்கு கூப்பிட்டுட்டே பின்னாடியே ஓடிடுறீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி மொட்டிக்காலே போட்டுடுறீங்க. ஜவங்குக்கு என்னடி பண்ணுறா அப்படின்னா சாரிடா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு ஓ அப்போ ஓ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வந்து சாரி சாரின்னு கேட்குறேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் என்ன இப்படி எல்லாம் முன்னாடி முட்டிக்கால் போட வச்சிட்டல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஜவங்குக்கு வந்து உன்னை யார் இப்போ போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் மறுபடியும் எழுந்திரிச்சு பின்னாடி ஓடிப்பேன் சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு முதன்னா சண்டை போடாதன்னே போடுறேன் இப்போ குடிக்கதான் சொன்னால் அதுவும் பண்ணுறேன் அப்போ நான் சொல்கிறது எதுவுமே நீ கேட்குறதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக திட்டுறான் அவங்கள. நீங்கள் எப்பயும் போல் திட்டுறதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுடுறீங்க. ஜவங்குக்கு திட்டிட்டு உன்னால் திருத்தவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் வந்து பின்னாடியே கெஞ்சிட்டு போயிட்டே இருக்கீங்க சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே போயிட்டுருக்கீங்க. அண்ட் அப்படியே வந்து அந்த கொஞ்ச நேரம் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பீரியட்டும் எப்பயும் போல் போய் நின்று ஜவங்குக்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் வந்து உங்களை கண்டுக்கிற மாட்டான். நீங்கள் சாரி சாரின்னு மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் ஆனோடனே ஜவங்குக்கு வந்து வரான். நீங்கள் வந்து அவன் முன்னாடி போயிட்டு ஏ இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றே ஆமாம் பண்ண மாட்டேன் ப்ராமிஸாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவங்குக்கு வந்து நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றே நம்பு இனிமேல் சத்தியமாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஜவங்குக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு நான் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கெஞ்சி போயிட்டு இருக்கீங்க. அண்ட் ஜவங்குக்கு வந்துட்டு அது கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் போயிட்டே இருக்கான். நீங்கள் ஒன்று ஏ பேசுடா மொதல் மாதிரி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கெஞ்சி போயிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க ஜவங்குக்கிட்ட. ஜவங்குக்கு வந்துட்டு அப்படி என்னடி இருக்கு அதெல்லாம் அதை போய் குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஏ அதெல்லாம் சரி அதுலடா இந்த இதுமாரி குடிக்க மாட்டேன் சொல்கிறேன் இல்லடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு உன்னை சத்தியமாக நான் நம்ப முடியலடி நேற்று இவ்வளோ இது பண்ணேன் குடிக்கலாம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வீட்டில் போய் இது பண்ண அது என்னை இறக்கி விட்டு போய் இது பண்ண பார்த்தியா நீ வேறு லெவல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயங்கரமாக திட்டுறான். நீங்கள் வந்துட்டு சரி சரி நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு ஏ போயிரு டென்ஷன் எத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான் பஸ்ஸு காண்டி. நீங்களும் அவன்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கீங்க. ஜவங்குக்கு வந்துட்டு உன்னெல்லாம் திருத்த முடியாதையா அன்னிட்டே திரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஸ்ஸாக நிற்கிறான். நீங்களும் கெஞ்சி கெஞ்சி பார்க்குறீங்க அவன் பேசுகிற மாதிரியே இல்லை.
ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஜோங்கி கிந்துட்டு என்ன கெஞ்ச ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் ஒன்றே ஆ அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜோங்கி கிந்துட்டு இல்லை நல்லா இருந்துச்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிற்கிறீங்க. ஜோங்கி கிந்துட்டு இங்கே பாருடி தயசே இனிமேல் குடிக்காதடி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து சரி ஆனால் இம்மா ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ளீஸ் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜோங்கி கிந்துட்டு உன்னை விழுத்துருவேன் அப்படின்றான். நீங்கள் ஒன்று ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோங்கி வந்துட்டு நான் இன்ன வரைக்கும் இது பண்ணது கிடையாது ஸோ இந்த லாஸ்ட் நானும் கூட வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு செம ஷாக்கு உணர்வுக்கு ஹாப்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜோங்கி வந்துட்டு ஆமாம் நானும் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஈ வா ஈ வேறு லெவலு வா வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜோங்கி வந்துட்டு ஆனால் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்றான். நீங்கள் வந்துட்டு ஓகே ஓகே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜோங்கி வந்துட்டு சரி ஓகே ஆமாம் எங்கே போக அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ வேண்டாம் ஒரு டூ டேஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜோங்கி டூ டேஸ் ஆகணும்னா ஆமாம் டூ டேஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுங்க. அண்ட் ஜோங்கி வந்துட்டு சரி ஓகே ஒரு டூ டேஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுடுறான். அதுக்கப்புறம் நீங்களே எப்பயும் போல ஜோங்கோக்கு கூட்டு போய் வீட்டில் விட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த டூ டேஸ் வந்து அப்படியே இதாகிடுது. அண்ட் அந்த டூ டேஸ் முடிஞ்சக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து ஜங்குக்கு எப்பயும் போல அங்கே கண்டு வெயிட்டி நீங்களும் வந்து ஜங்கு கூட்டு போகிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு வா உன ஒரு பெஸ்ட் எடுத்து கூட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு முன்னாடி போய் நிப்பாட்டுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு இது யார் வீடு நம்ம பசங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு யார் வீடாக இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஏ போய்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீ வந்துட்டு அதான் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜோங்கி வந்துட்டு ஏ வானடி வாடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஏய் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஜோங்கி வந்துட்டு ஏய் தயவுசெய்து யார்கிட்ட எதுவும் உளறாத அப்படின்றான். நீங்கள் ஒன்று நான் எதுக்கு உளர போகிறேன் பார்த்தாலே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜோங்கி வந்துட்டு விழுத்துற வேண்டிய ஒன்று அப்படிலாம் இது பண்ணாதடி அமைதி அருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு வெளில சண்டை பட்டு எடுக்கும்போது உங்கள் அக்கா வந்து கரெக்டாக கதவை திறந்துடுறா. கதவை திறந்துட்டு உங்கள் அக்கா உங்களையும் ஜோங்குக்கையும் பார்க்குறா. ஜோங்கி வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஹாய்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் உங்கள் அக்கா வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஜோங்குக்கு பதிச்சிருக்கீங்க. ஜோங்குக்கு வந்துட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லி கஞ்சாலையாக சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அதுவா அது ஏன் அப்படின்னு சொல்லிக்கும் ஜோங்குக்கு வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் அப்படியே திரும்பி ஜோங்குக்கு மறைக்கிங்க. ஜோங்குக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கா இருக்கிறீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு உங்களே பார்க்குறா. நீங்கள் வந்து லேசாக கண்ணை அடிக்கிறீங்க. உங்கள் அக்கா அதிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ள வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றான். அதுக்கப்புறம் ஜோங்குக்கு உள்ளே போயிடறான். உள்ளே போயிட்டு உள்ளே போனால் கரெக்டாக வந்து உங்கள் அக்காவோட பேபி வந்து அங்கே தவக்கிற வயசு வச்சுக்கலாமா அதான் நடக்கும். அங்கே வந்து குட்டி பேபி தான் ஸோ தவக்கிற வயசு வந்து அங்கே உட்காந்து ஒரு பேபி வந்து விளாண்டுட்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஜோங்குக்கு வந்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணான். அண்ட் நீங்கள் வந்துட்டு சரி ஓகே இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே இருக்குது என் ஃப்ரிட்ஜிலே வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க ஜோங்குக்கு காணும். ஜோங்குக்கு கண்ணு நீங்கள் வந்துட்டு எங்கடா போய்ட்டு அவனை சுற்றி பார்க்கும்போது அவன் அந்த பேபி கூட விளாண்டுட்டுருக்கான். அண்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அதை பார்த்துட்ருக்கீங்க. ஜோங்குக்கு அந்த பேபி கூட சூப்பராக வந்து விளாண்டுட்டுருக்கான். ரெண்டு பேரும் வந்து பேபி மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் நீங்களும் வந்து பக்கத்தில் போய் அந்த பேபிக்கு அங்கிட்ட உட்காடுறீங்க. ஜோங்குக்கு வந்துட்டு அந்த பேபி கூட விளாண்டுட்டே இருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ரெடி பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் பச்சிருச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜோங்குக்கு அந்த பேபியை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போதும் போதும் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜோங்குக்கு வந்துட்டு ஏன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று நாங்கள் ஒருத்தி இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜோங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் இப்போ இருங்க எனக்கு டைம் இல்லை உனக்கு பார்க்கறதுக்கெல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என் பேபி கூட விளாண்டுகிட்ருக்கான். நீங்கள் ஒன்று எப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஜோங்குக்கு வந்துட்டு என்ன வீட்டில் அக்கா மட்டும் தான் இருக்காங்க வேறு யாரையும் காணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அம்மா வெளில போயிருப்பாங்க அக்காவோட ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்கிறீங்க. நாங்கள் ஜோங்குக்கு வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி கூட விளாண்டுட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு சரி அப்பா அம்மா வந்துட்டும் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜோங்குக்கு வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன் ஃப்ரெண்டுன்னே சொல்லணும் அப்படின்றான். நீங்கள் ஃப்ர
ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா ஐயே அப்படின்றீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு அதான் சொல்லி ஆகணும், வேற ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்கிறான். நீங்கள் என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னால் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு தாண்டி சொல்லணும், வேற என்னடி சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்குறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஏய் அப்படின்னா அண்ட் நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு இங்கே பாரு அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என் புருஷன் சொல்லட்டுமா அப்படி சொல்லிட்டு கே சிரிக்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு இங்கே பாரு அடிச்சிட வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்க பொருளை தூக்கி உங்கள் மேலே எறிகிறான். அண்ட் நீங்கள் வந்து சரி சரி சொல்லலைப்பா சும்மா சொன்னேன் அப்போலாம் எதுக்கு அப்போலாம் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படி சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஜவுனுக்கு அதுக்கப்புறம் விளாண்டுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் அக்கா வந்து சாப்பாடு ரெடி வாங்க அப்படி சொல்லிட்டு டைனிங் டேபிள் கூப்பிட்றா. நீங்கள் உடனே அதுக்கப்புறம் நீங்கள் ஜவுனுக்கு அப்புறம் பேபி எல்லாம் போய் சாப்பிட்டுருக்கீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது பேபி ஜவுனுக்கே பார்த்துட்ருக்கு. ஜவுனுக்கு வந்துட்டு பேபிக்கு என்னது அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ வந்து உங்கள் அக்கா வந்துட்டு இந்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. போய் எடுத்துகிட்டு வராங்க. அது பேர் வந்து என்னது எனக்கு அது என்ன பிடிக்குமே, சர்லாக்கா, ஆமாம் சர்லாக், அது வந்து கொடுக்குறாங்க. அண்டு அதை கொடுத்துட்டு ஜவுனுக்கு கையில் கொடுக்குறாங்க. ஜவுனுக்கே வந்து பேபிக்கு வந்து ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் பேபி ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கு. ஜவுனுக்கும் பேபி இது பண்ணுறாங்க, அவனும் ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கான். பேபி வந்து ஜவுனுக்கோட காதை பிடிச்சி இது இழுக்க, மூக்கை பிடிச்சி இது பண்ண, முடியை பிடிச்சி இழுக்க, கழுத்தில் செயின் இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி எப்பயும் போல ஜாலியாக வந்து ஜவுனுக்கு இது பண்ணிகிட்ருக்கு. ஜவுனுக்கும் வந்து பேபிக்கு ஊட்டிவிட்டு இது பண்ணிகிட்ருக்கான். அவங்க அக்காவுக்கு சமஷாக்கு, இத்தினோடு வாய் ஊட்டி விடுறதுக்கு நான் என்ன பாடுபடுத்துவேன், இப்போ அமுக்கு அமுக்கு நான் அமுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படியே அக்கா பார்க்குறேன். நீங்கள் சிரிச்சுட்டு கணத்தில் கை வச்சுட்டு ஏய் தாப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க ரசிச்சுட்டு. ஸோ உங்கள் அக்கா வந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அப்புறம் அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்தோடனே எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் ஜவுனுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் வந்து சொல்லி இது பண்ணிட்டு ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு அந்த இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு பா, இப்படி ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த குழந்தை வந்து ஜவுனுக்கோட உதடியே பிடிச்சி 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 இழுத்துட்டே இருக்குது. அண்ட் ஜவுனுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நீ நிம்மதியாக சாப்பிட்ற வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அந்த குழந்தைய வந்து ஜவுனுக்கு முடியை பிடிச்சிருக்க, கதை பிடிச்சிருக்க, அதை பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு செயினை பிடிச்சிட்டே ஒரு பக்கம் உதற பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். ஜவுனுக்கு வந்துட்டு ஏன்டி உங்கள் அக்கா மாதிரி என் உதடையே இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதில் அவசரத்தில் பேசிட்டா அப்பல சவுண்டாக. அண்ட் நீங்கள் அப்படியே ஷாக்காகவே பார்த்துட்ருக்கீங்க. ஜவுனுக்கு அதுக்கப்புறம் ஐயோ வளரிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லேஸ் அப்படியே ஸ்லோ மோஷனில் அவங்கள பார்த்தான். நீங்கள் அப்படியே ஷாக்காகவே பார்த்துட்ருக்கீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு ஐயையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே இருக்கான். அண்ட் உங்கள் அப்பா அம்மா திரும்பி அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி கீழே உட்காந்து சாப்பிட்டு பிளேட்டை பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. அண்ட் உங்கள் அம்மா அப்பா அம்மா அப்புறம் உங்கள் அக்கா, உங்கள் அக்கா காலையில் தெரியுமோ, உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட், அவங்க எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் அப்பா அவங்க வந்து சிரிச்சுட்டு விட்டுடுறாங்க. நீங்கள் வந்துட்டு நல்ல வேலை அவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம ஹாப்பி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சோபாவில் கூட பேபியோட விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேபியை இது பண்ணிட்டு கூட்டிட்டு அவங்களும் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ எல்லோரும் போயிடுறாங்க. நீங்களும் ஜவுனுக்கு வந்து இல்லை சோபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜவுனுக்கு வந்து சாரிடி கொஞ்சம் அவசரத்தில் உளறிட்டேன், மைண்டு வாஷ் நினச்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று அதெல்லாம் விடு விடு நானே சொல்லணும்னு நினச்சேன், பட் நீயே நல்லா உளறி இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு நீ சொல்லணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கா. நீங்கள் ஒன்று ஆமாம் உனக்கு கூட்டு வந்ததே இதை பற்றி பேசுகிறது தான், பட் நீ நல்லா இது பண்ணிட்ட ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் உன் வீட்டில் அப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம் அது போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சமாளிச்சிடலாம். அண்ட் என்ன ஓ அப்படியா சரி முடிவு போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருங்க. ஜவுனுக்கு வந்துட்டு சரி ஓகே ஐட்டமுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் என்ன ஏ வாப்பா ஓவராக இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே கூட்டி போகிறீங்க. ஜவுனுக்கு வந்து மேலே அங்கடி போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜவுனுக்கும் அப்படியே அவங்க பின்னாடி வரான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே கூட்டி போகிறீங்க. ஜவுனுக்கு வந்துட்டு இதான் உமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே ரூம்லேயே வந்து ஃப்ரிட்ஜு இது இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் இருந்துட்டு குளிங்காதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜவுங்க வந்துட்டு ஆமாம் வேறு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பீர் பண்ணமெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜவுங்கிட்ட வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. ஜவுங்க வந்துட்டு ஐயோ ஃபஸ்ட் டைம் இது சரி என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். நீங்கள் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜவுங்க வந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜவுங்க வந்துட்டு இது ஒழுங்காக வாங்கிட்டா பார் பக்கமே போய்க்கலாம் அப்படி வீட்டுக்கு எண்டி கூட்டம் தான் நான் தான் நடக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஒன்று ஆச்சி இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. ஜவுங்க வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமாக குடிச்சுட்டு ஆட்டை போடுறீங்க, நல்லா உளறி ரெண்டு பேரும் செம்மையாக சிரித்து சிரித்து ரெண்டு பேர்த்துக்கு வயிறு வழியாக வந்துடும் போல் அந்த மாதிரி நல்லா போதையில் உளறிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு. ஸோ ஜவுங்குக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அவன் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடறான். அன்னிங்க வந்துட்டு சரி ஓகே இவன் இங்கே படுக்கட்டும் நம்ம கீழே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு பேத்தி விட்டுட்டு நீங்கள் கீழே வந்து இது பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து அந்த நைட்டுக்குலாம் போயிடுது. ஸோ ரெண்டு பேரும் நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகினே அவங்க அக்கா எப்பயும் போல் காஃபி கொண்டு வந்துட்டு ஏன்னு சொல்லி கத்திட்டுருக்கா. நீங்கள் எந்திட்டு ஆன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அந்த ஜவுங்குக்கு தான் வந்து அந்த சதத்தில் எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் போய் கதவை திறந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அவங்க அக்காவுக்கு சமோஷாக்கு ஜவுங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறான். ஜவுங்குக்கு வந்துட்டு கணை தொடச்சிட்டே பார்க்குறான். இவங்க அக்கா அதாவது உங்கள் அக்கா நின்றோன்னு ஜவுங்குக்கு வந்து சமோஷாக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். அவங்க அக்கா வந்துட்டு நைட்டுக்குலாம் இங்கேயா இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜவுங்குக்கு வந்துட்டு அது அது வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு தடவை இது பண்ணுறான். அண்ட் அவங்க அக்காவுக்கு வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். நீங்கள் கீழே படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அண்ட் உங்கள் அக்காவுக்கு என்னடா பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஜவுங்குக்கு ஷாக்காகவே பார்க்குறான். ஜவுங்குக்கு என்ன சமாளிக்கனே தெரில. ஸோ நான் இதோட இந்த பாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போட்டேன். ஐயோ வாயெல்லாம் வலிக்குது. சரி ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். ரொம்ப முக்கியாக ஃபினிஷ் பண்ணிட்டேன்ல. லிவிட் லிவிட். சரி ஓகே நெக்ஸ்ட் பாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த ரூம் பேர் தான் எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ அது மட்டும் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சரியா? சரி ஓகே பை பாய்.